மோடி ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் எம்பி கூறியுள்ளார். ஏப்ரல் 19 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக கதிர் ஆனந்த் எம்பி மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கதிர் ஆனந்த் வேலூர் மாநகருக்குட்பட்ட விருப்பாபட்சிபுரம் பாகாயம் பகுதிகளிலும் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட சித்தேரி அரியூர் பெண்ணாத்தூர் சப்தலிபுரம் ஆகிய பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு விலையை 2000 ரூபாய் அளவிற்கு உயர்த்தி விடுவார் என செய்தார். மோடி ஆள வேணுமா வேணாமான்றதுதான். இப்போ 10 வருஷமா மோடி ஆண்டுகிட்டு இருக்காரு நாட்டுல, எவ்வளவு விலைவாசி ஏறி போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கிராமம் கிராமமா போய் 4 நாளா ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். தாய்மார்கள் எல்லாம் உள்ள போன உடனே கிராமத்துல கேக்குறாங்க, நீ டெல்லியில எம்பியா தானப்பா இருக்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க. என்ன பதில் கேள்வி தெரியுமா கேக்குறாங்க? நாங்கெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் பொம்பளை பசங்களை வச்சுட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம், ஒரு குண்டுமண நகை கூட வாங்க முடியலையே, தங்கமும் வெள்ளியும் இவ்வளவு விலைவாசி இருக்கு, இது குறையவே குறையாதா, இதுக்கு வாய்ப்பே இல்லையான்றதா ஆதகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் 8 கனியா இருக்கு ஏழை பாழை மக்களுக்கு. ஆகையால இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா விலைவாசி பிரச்சனை.